ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் தேதி வந்து திருக்கணித முறப்படியும் அதே மாதிரி இருபதாம் தேதி வந்து வாக்கிய முறைப்படியும் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி மாறுது ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பஞ்சாங்கங்கள் தான் மாறுமே ஒழிஞ்சு வாக்கியமும் திருக்கணிதமும் மாறுமே ஒழிஞ்சு இதில் வந்து ரெண்டு பலன்களும் ஒன்று தான் இப்போ இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வரும் வரும்பொழுது இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து போகுதுங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் கிளியராக நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்துட்டு இதை நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் அதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு அதோட சேர்த்து வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் அன்பர்களே இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இதை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி இதில் வரும்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ஆக போகிறீங்க மன அழுத்தத்தில் இருந்து அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக என்னடா அது இப்படியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்னஸ் இருந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் ஒரு அழுத்தங்கள் இருந்திருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளில் படிப்புகளில் வந்து ஒரு சிரமப்படக்கூடிய தன்மையும் மறதிகள் இருந்த தன்மையும் அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புரிதல் இல்லாத தன்மையினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விலகும் ஏற்ற தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாதவர்கள் அதாவது வெளி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களால் சில யோகங்கள் ஏற்படும் யோகங்கள் ஏற்படும்னா அதனால் ஒரு தொழில் வாய்ப்புகள் அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான நல்ல ஒரு தன்மைகள் இப்போ உண்டு அதே மாதிரி இந்த இந்த வயதில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணங்கள் ஒரு காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி குடும்பத்தில் வந்து சில பேர் தடுத்திருந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் ரீதியாக வரும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் வீட்லேயே சுமூகமாக வரும் ஆனால் ஜனனகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஜென்ரலாக இதில் நாங்கள் சொல்லக்கூடியதை ஸ்ப்ரிசைஸ்டாக நான் சொல்கிறேன் பட் வந்து ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது அதி உத்தமம் இந்த கல்யாணத்தை கல்யாண விஷயங்களில் அடுத்த லெவலில் இந்த குழந்தை பேர்களில் வரும்பொழுது இவ்வளோ நாள் வந்து குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுத்து பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் சரி இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் பிஸ்னஸ் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் நண்பர்களே இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்டெப் பண்ணிங்கன்னா போதும் இப்போ நீங்கள் தூங்கக்கூடாது இப்போ இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு ஒரு இருட்டு மாதிரியே இருந்து பழகிட்டனால இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம என்னடா போனால் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுமோ ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன் இதுக்காக வந்து வேறு எதையும் நீங்கள் மாற்றலாம் வேண்டாம் உங்கள் மன ரீதியாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கனாலே நல்லா இருக்கும் அன்பர்களே சரிங்களா அதனால் இப்போ உங்களால் முடியுங்கிறது நம்புங்க ஏன்னால் இப்போ நீங்கள் நீங்கள் எந்த ராசியாக வேணா இருங்க எந்த நட்சத்திரமாக இருங்க எந்த லக்னமாக இருங்க இப்போ நீங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணீங்க நம்ம எல்லாேருமே நல்லா தான் இருந்தோம் இந்த பெருந்தொற்று வரும்னு யாராக நினச்சோமா நினைக்கல அதனால் நம்ம எல்லாமே அறிவாளிகள் தான் அதனால் நமக்கு இந்த லாக்டவுன் ஆன ஆனால் இந்த உலகத்தில் வந்து இந்த இந்த இதில் நம்ம தப்பிச்சதே பெருசுங்கிறத நம்பிக்கைக்குள்ளே நம்ம வந்துடணும் சரிங்களா என்னடா பயிற்சி சொல்லும் போது சம்மந்தம் இல்லாமல் இதை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க அதனால் நம்ம எதனால் இந்த தயத்தில் முடங்கி போனனால திருப்பி நம்ம எந்திரிக்க வேண்டிய நேரம் தான் அதனால் தைரியமாக நீங்கள் பண்ணுங்க பண்ணிவிட்டு வரும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே அப்போ இது நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாத விஷயங்கள் படுத்தே இருக்கக்கூடாது அடுத்தது தேன் தழுவுன வார்த்தைகள் மட்டுமே தான் பேசணும் இந்த டயத்தில் நீங்கள் பாட்டுக்கு புறம் பேசுகிறது இந்த ஹேபிட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் புறம் பேசிகிட்டே இருப்பீங்க பக்கத்துலேயே அவர் நிற்பார் என்னங்க உங்களை நான் அவ்வளோ நல்லவருன்னு நினச்சேன் நீங்கள் என்னங்க என்ன போய் இப்படி பேசுகிறீங்களேன் தேவையில்லாத விரிசல்கள் ஏற்படும் அதே மாதிரி பேச்சை குறைக்கணும் பேச்சை குறைக்கணும்னா இந்த டைத்தில் செயல்பட வேண்டிய நேரத்தில் பேசிகிட்டே இருக்கக்கூடாது அதனால் உங்கள் ஆக்ஷன் இது வந்து ஆக்ஷன்ஸ்குள்ளே போகணும் சிந்தனைகளை அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் பிளானிங் கத்திருந்திங்களோ செஞ்சீங்களோ இதை வந்து கொஞ்சம் செயல்படுத்துங்க அறிவாளிகளாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பேசத் தெரியாமல் மாட்டிக்கிட்டு அதை எப்படி உங்களுக்கு உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரெசென்டேஷன் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிறது தான் தனுசு ராசிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையை எதையா தத்தக்கு பத்தக்குன்னு பேசி மாட்டிப்பீங்க ஆனால் மனசில் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க பாசிட்டிவாக ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறத வந்து கொஞ்சம் வா நாவடக்கத்தோடு நம்ம என்ன எது பேசணுமோ தேன் தழுவுன்னா வார்த்தைகளில் பேசும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வண்டி வாகனத்தை மாற்றிட்டு எது மாற்றிட்டு பண்ணுறது நல்லது அது அதையே வச்சு பழைய வண்டியே ஓட்டிக்கலாங்கிறது வேண்டாம் ஸோ லெவலில் கவன கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்களில் திருமணத்தில் வரும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள்னு வரும்பொழுது ரொம்ப போய் அவங்கள போய் அமுக்கிறது உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கண்ணாடியை வச்சு உங்களுடைய வாழ்க்கை குழந்த வாழ்க்கையாக மாறணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி சிந்தனைகள்ல இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்கள் குழந்தையோட குழந்தையோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அதனால் அவங்களுக்கு இப்போது ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பொருத்தமே பார்க்குறோம்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் தான் பொருத்தம் பார்க்க முடியும் மாமியாருக்கும் மருமகனுக்கும் பார்க்க முடியுமா இல்லை வந்து ஒரு மருமகளுக்கும் மாமியாருக்கும் பார்க்க முடியுமா இப்படிலாம் பொருத்தம்லாம் பார்க்க முடியாது இல்லையா ஸோ அதனால் இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைக்கு உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்னேன் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ விடுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய அட்வைஸுன்ற பேரில் இப்போ நீங்கள் நிறுத்தி வச்சிங்க அப்படின்னா கடைசியாக என்ன ஆகும்னா இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் அம்மா உங்களால் தான் இப்படி ஆச்சு இல்லை அப்பா உங்களால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல இந்த குழந்தைகளே உங்களை கை நீட்டி பேசக்கூடிய இடத்தில் தள்ளப்படுவீர்கள் சரி இது மாதிரி விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கோங்க இதோடய ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க உங்கள் குடும்ப ஜோதிடத்தை அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் என்னென்ன பண்ணணும் வழிபாடுகள் ரீதியான்னு வரும்பொழுது நரசிம்ம சுவாமியோட வழிபாடு பண்ணிக்கோங்க நரசிம்ம சுவாமியோட வழிபாடு பண்ணும்பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சாயரட்சி நேரத்தில் இந்த அஞ்சரை டு ஆறு இந்த இதில் தொடர்ந்து இந்த இதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அஞ்சரை டு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நரசிம்ம சுவாமியை நினைச்சிட்டு அந்த ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்ற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அந்த நிலையில நின்று நீங்கள் வழிபடலாம் நீங்கள் எதுவும் வேண்டவே வேண்டாம் நீங்கள் சுவாமியை நினச்சிட்டு அந்த லட்டுவை கையில் எடுத்துக்கோங்க ஒரு லட்டுவை கையில் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீவகாரண்யத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ நாய்க்குட்டிக்கோ ஏதாவது ஒன்றுக்கு எடுத்து அந்த உணவை பிரசாதத்தை அங்கே கொடுத்துருங்க நீங்கள் சாப்பிட வேண்டாம் அடுத்தது ஆஞ்சநேயரோட வழிபாடு ஆஞ்சநேயரோட வழிபாடுனா ஒம்பது வெத்தலை பதினெட்டு வெத்தலை இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஸ்ரீராமஜெயம் எழுதக்கூடிய ஹேபிட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டே வரலாம் ஸ்ரீராமஜெயம் எழுதி வச்சுட்டு அதையே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இதில் சிகப்பு கலர் பெண்ணில் எழுதிகிட்டே வந்து இதை கொண்டு போய் முடிச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதி முடித்ததுக்கப்புறம் மூர்த்திக்கு இதை நீங்கள் போய் போடலாம் அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயரோட இதுக்கும் நீங்கள் எடுத்து போடலாம் அடுத்த லெவலில் நீங்கள் வழிபாடுகள் பண்ணும்பொழுது விநாயகரோட வழிபாடு விநாயகரோட வழிபாடுனால் இந்த டயத்தில் வீட்லேயே வந்து தொடர்ந்து கணபதி ஹோமங்கள் வருஷத்துக்கு ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க அந்த கணபதி ஹோமங்கள்னு வரும்பொழுது வருஷத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு தடவை பண்ணிக்கிறதோ ஒரு தடவை மினிமம் பண்ணிக்கிறதோ நல்லது அதி உத்தம பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஆகும்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு ஆறு வருஷம் நல்லா இருக்குமானா அதெல்லாம் இருக்காது சரிங்களா அது ஒரு ஆறு மாதத்துக்கு வேலிடிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பியும் பண்ணிக்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த தாந்திரிக ரீதியாக பிரயோகம் இந்த லட்டு பிரயோகத்தையும் பண்ணிக்கும் பொழுது நல்லபடியாக மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்கள்கிட்ட கணிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியோட குரு பயிற்சி பலனை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்